வணக்கம் அண்ட் வெல்கம் டு கௌரி சடுப்பங்கரை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாச்சி வீட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே தான் நம்மளோட சமையல். இங்கே வந்து நம்ம கிராமத்தில் விறகடுப்பு வச்சு எப்படி வந்து நாட்டுக்கோழியில் வந்து தண்ணி குழம்பு வைக்கிறது, வறுவல் வைக்கிறது அப்படின் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து இது மாதிரி நாங்கள் வீட்டுக்கு வாசல்லே வந்து இது மாதிரி மூணு கல் வச்சு அடுப்பு கூட்டிட்டோம். நம்ம வந்து 1.5 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி வந்து இது மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கோம். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு நல்லா தண்ணியில் வந்து அலசி எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா அலசி எடுத்துட்டு இது மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தை வந்து அடுப்பில் வச்சிடலாம். பாத்திரம் நல்லா காஞ்சது பிறகு நம்ம வந்து கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம கடுகு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி அதையும் புரிய விட்டுடலாம். அடுத்து நம்ம கருவேப்பிலை வந்து நம்ம அம்மாச்சி வீட்டு வாசல்லையே இருக்குது, அதுலேருந்து நம்மளுக்கு தேவையான கருவேப்பிலையும் எடுத்துக்கலாம். எடுத்து கொஞ்சம் கருவேப்பிலையும் கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வறுவலுக்கும் குழம்புக்கும் சேர்த்தே நான் அரைச்சி எடுத்துட்டேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு நான் குழம்புக்கு கொஞ்சம் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இது மாதிரி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கழுவி வச்சுருக்க கறியை வந்து கூட சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுக்கணும். இப்போ நம்ம தேவையான கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே கொஞ்சம் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு தட்டு வச்சு மூடிடலாம். அப்போதான் வந்து கறியிலேருந்து தண்ணியெலாம் விட்டு வரும். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கறியிலேருந்து எப்படி நல்லா தண்ணி வந்து விட்டு வந்திருக்கு. நம்ம தண்ணியே ஊற்றவே இல்லை, அதுக்குள்ளே எப்படி தண்ணி வந்திருக்கு பாருங்கள். அடுத்து வந்து நம்ம மிளகுக்கு தேவையானதெல்லாம் அரைச்சிக்கலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டே வந்து வெங்காயத்தை வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம செக்கில் போட்டுக்கலாம். இது கூட வந்து நம்ம 1.5 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 3/4 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/6 கிராம்பு, 2 துண்டு அளவுக்கு பட்டையை போட்டு வறுத்து வச்சுருக்கோம். அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா அரைச்சிடலாம். இது மாதிரி ஓரளவுக்கு அரைவிட்ட பிறகு நம்ம கொத்தமல்லி வந்து 100 கிராமும், வரமிளகாய் நம்ம காரத்துக்கு ஏற்றாப்புல எடுத்து லைட்டாக வறுத்துட்டு லைட்டாக தண்ணி விட்டு இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா இதை நம்ம டைரெக்டாக வந்து செக்கில் போட்டு ஆட்டினோம்னா கொத்தமல்லியெலாம் நல்லா வந்து அரைவிடாது. அதனால் மிக்சியில் போட்டு அரைச்சி இதை கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம இது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகு சாந்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம 3/4 வாசி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம், மிச்சம் வந்து வறுவலுக்கு எடுத்து வச்சிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிரட்டி விடுங்க. இது மாதிரி இப்போ வந்து நம்ம குழம்பு எவ்வளோ தேவையோ அதை விட கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா நம்ம குக்கர்லலாம் செஞ்சோம்னா நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றுனா போதும். ஆனால் இது மாதிரி நம்ம ஓப்பன் பாட்டில் செய்யும் போது குழம்பு எவ்வளோ வேணுமோ அதை விட கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கணும். இப்போ வந்து இதை வந்து நம்ம ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். 30 நிமிஷம் வந்து நல்லா வேகட்டும், கறியில் நல்லா வெந்து வரட்டும். ஆனால் நடுவில் மட்டும் நம்ம அடிக்கடி எடுத்து கிளறி விட்டுக்கணும். அரை மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள், தண்ணியெலாம் எப்படி சுண்டிருச்சு பாருங்கள். அதுக்கு தான் நம்ம வந்து முன்னாடியே வந்து அதிகமாக தண்ணி ஆட் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்க தேங்காவை வந்து உள்ளே ஆட் பண்ணிடலாம். நம்ம வந்து ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் வந்து அரைச்சோம். அதில் வந்து கொஞ்சம் மட்டும் நம்ம குழம்புக்கு ஆட் பண்ணிவிட்டு மிச்சத்தை வந்து நம்ம வறுவலுக்கு வச்சிடலாம்.
நாட்டுக்கோழிக்கு கொஞ்சமாக தேங்காய் போட்டாவே போதும். அதனால தான் தேங்காய் போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இது மாதிரி நல்லா கொதி வந்தது பிறகு நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையும் கூட போட்டு நம்ம தட்டு வச்சு மூடிட வேண்டியதுதான். அவ்வளோதான் நம்மளோட நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு ரொம்பவே சூப்பராக கமகமனு டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம குழம்புல இருக்க கறியெல்லாம் அரைச்சிட்டு நம்ம வறுவல் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னே கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சோன்னே கொஞ்சம் கருவேப்பிலை, கருவேப்பிலை இது மாதிரி பொரிஞ்சதுக்கப்புறம் 4-5 காஞ்ச மிளகாவே இது மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சாந்து கலவா மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, நம்ம கறியில் ஆல்ரெடி உப்பு போட்டோம். இப்போ இது மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை கூட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இது கூட நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க மிளகு சாந்தையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். இது பச்சை வாசனைலாம் இல்லாமல் நல்லா வதக்கி விட்டுருங்க. இது மாதிரி நல்லா வதக்கினோன்னு நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சாந்து கலவை லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா சாந்தில் வந்து பச்சை வாசனைலாம் போகட்டும். பாருங்கள் ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் வந்து நம்ம கறியை வந்து குழம்புலேருந்து அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் கூட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்க வேண்டியதுதான். இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் வறுவல் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது கூட நம்ம கொஞ்சம் மேலே வந்து கருவேப்பிலையும் தூவிக்கலாம், அப்போ நல்லா வாசமாக இருக்கும். இப்படி சூப்பராக கறி குழம்பு வச்சுட்டு வாழையில் போட்டு சாப்பிட்லன்னா எப்படிங்க? அதனால் நம்ம அம்மாச்சி வீட்டு வாசல்லையே வாழை மரமும் இருக்குது, அதுலேருந்து நம்ம வாழை இலைகளை வந்து எடுத்துக்கலாம். இது மாதிரி இலை போட்டு சுட சுட சாப்பாடு வச்சு கறி குழம்பு ஊற்றி கூட வறுவல் வச்சுக்கிட்டு ஜாலியாக வெளியில் உட்காந்து சாப்பிட்றதே செம்ம ஃபீல் தாங்க. அது மட்டும் இல்லாமல் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம வெளியில் வேற வச்சு சமைச்சனால அட்டகாசமாக இருந்துச்சு. நம்ம அடுப்பில் வச்சு சமைக்கிறதுல என்னங்க, வெளியில் வச்சு சமைக்கிறது தான் சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். Thank you. Bye.